சிற்றம்பலம் தென் காலகஸ்தி என்னும் ராஜபதி அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத அருமிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் கேது வணங்கிய நவ கைலாயத்தில் எட்டாவது ஸ்தலம் நூதன ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் விகாரி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜூன் பதினாலு வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சுவாதேசியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் மிதனக்கணத்தில் அருமிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பாள் சமேத பல்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலய நூதன ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் மற்றும் சகசர கலசாபிஷேகம் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ ராஜசரவண மாணிக்கவாசக சுவாமிகள் தலைமையில் காஞ்சி ஸ்ரீ சங்கரமடம் ஸ்ரீ விஜேந்திரர் ராசியுடன் தூத்துக்குடி ரா செல்வம் சிவாச்சாரியார் அவர்கள் சர்வாதக பொறுப்பேற்று வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது காலத்தால் அழியப்பெற்ற இக்கோவில் மீண்டும் அதே இடத்தில் சிவபெருமான் அருளால் முழுக்க முழுக்க சிவன் அடியார்களாலும் சிவ நன்கொடையாளர்களாலும் ஒன்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு எட்டு வருடங்களுக்கு முன்பு சுவாமி அம்மன் கோபுர கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சுவாமி அம்மன் கோபுர கும்பாபிஷேகத்தின் முதல் நாள் காலகஸ்தியின் ராஜகோபுரத்தில் சிறு விரிசல் ஏற்பட்டது ராஜகோபுரம் என்பது சுவாமியின் பாதம் என்று சொல்வார்கள் எப்படி பூசலார் நாயனார் கட்டிய மனக்கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு சுவாமி எழுந்தருளினாரோ அதே மாதிரி காலகஸ்தி என்பது ராகு கேத பரிகாரஸ்தலம் நம்ம ராஜபதி கேது பரிகாரஸ்தலம் காலகஸ்தியிலிருந்து சுவாமி முழுக்க முழுக்க சிவனடியார்களால் கட்டப்பட்ட நம்ம ராஜபதி கோவிலுக்கு கோபுர கும்பாபிஷேகத்திற்கு எழுந்தருளினார் அதே மாதிரி ராஜகோபுரம் அப்படின்றது ஒரு மூன்று வருட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு முடிச்சிருக்காங்க இது மன்னாதி மன்னர்களாலையும் முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த காலத்துல நிச்சயமா முடியவே முடியாது அப்பேற்பட்ட ராஜகோபுரத்தை எம்பெருமான் நர்லால் சிவனடியார்களும் சிவன் நன்கொடையாளர்களும் சேர்ந்து மிக குறுகிய காலத்தில் முடிச்சிருக்காங்க நம்ம ராஜபதி கோவிலின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயில்லையும் நவ கிரகங்கள் அமைஞ்சிருக்கும் நம்ம ராஜபதி கோயிலில் நவ லிங்கங்கள் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுகின்ற தோசங்களுக்கு அவங்க அவங்களே வந்து அந்தந்த லிங்கங்களுக்கு தோசை நிவர்த்தி பண்ணிக்கலாம் பரிகார பூஜை செய்து அவங்கவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணி பரிகார நிவர்த்தி செய்துக்கலாம் இப்பேற்பட்ட ராஜபதி கோவிலின் ராஜகோபுர கும்பாபிஷேகத்தின் போது ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெற உள்ளது கலசம் ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு நன்கொடை செலுத்தி கலசாபிஷேக யாக பூஜைகளில் கலந்து கொள்பவர்களுக்கு பூஜையில் வைத்த கலசம் ஒன்றும் ராஜகோபுர கும்பாபிஷேக பிரசாத பையுடன் பரிவட்டமும் வழங்கப்படும் கலசாபிஷேகம் யாக சங்கல்ப பூஜைகளில் கலந்து கொண்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் ராஜகோபுர கும்பாபிஷேகத்தின் முழு நலன்களையும் பலன்களையும் பெறுவதுடன் சிவ புண்ணியம் ஈட்டலாம் இது தங்களின் இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கும் நலன்களையும் பலன்களையும் தந்து நல்ல செல்வமும் ஆரோக்கிய தொழில் அபிவிருத்தியுடன் நன் பேரும் தந்து சிவ வாழ்வு வாழ வைக்கும் அனைவரும் ராஜகோபுர கும்பாபிஷேகத்திற்கு வருக சிவநருள் பெறுக ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா நன்கொடை செலுத்தி கலசம் பெற்றுக்கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்